புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் பயிற்சி பெற்று காவலர் தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேரும் தேர்ச்சியாளர்கள் 78 பேருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் நிர்வாகி VCC நாகராஜன் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுவை போலீஸ் SP ரவிக்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அப்போது பேசிய SP ரவிக்குமார், காவலர் பணியில் சேரவுள்ள அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். காவல்துறை பணி சவாலான பணியாகும். சவால்களை எதிர்கொண்டு தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு பணிபுரிய வேண்டும். தாம் பணிபுரிய உள்ள இந்த சமூகத்தில்தான் நமது உறவினர்கள், உயரதிகாரிகள், அரசல்வாதிகள் என்று பலருமே உள்ளனர். இதில் நாம் விருப்பு வெறுப்பின்றி சுய அடையாளத்தை இழக்காமல் பணிபுரிய வேண்டும் என்று SP ரவிக்குமார் பேசினார். இதுவரை நடைபெற்ற SI போலீஸ் ரோம்கார்டு தேர்வுகளில் VCC விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் பயின்று 672 பேர் வெற்றி பெற்று அரசாங்க பணியில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளனர். 2005 மற்றும் 2006 ஆண்டு நடைபெற்ற காவலர் தேர்வில் 73 பேரும், 2012 நடைபெற்ற காவலர் தேர்வில் 48 பேரும், 2015 நடைபெற்ற தேர்வில் ஆண்கள் மற்றும் பெண்கள் 88 பேரும் வெற்றி பெற்று பணியில் உள்ளனர். மேலும் பணியில் சேரவுள்ள வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசிய VCC நாகராஜன், காவலர் தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேரவுள்ள VCC வெற்றியாளர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த காவலர் தேர்வை பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மிக மிக நேர்மையாக மெரிட் அடிப்படையில் நடத்தி பணியிடங்களையும் தேர்வு செய்த அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு VCC சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்து தேர்வினை நடத்தி சாதனை படைத்தாரோ அவரை மனதில் கொண்டு பணியில் சேரும் அனைவரும் லஞ்சம் வாங்காமல் தனது கடமையை செய்ய வேண்டும். அமைச்சர் நேர்மையாக தேர்வு நடத்தியதால்தான் நீங்கள் வெற்றி பெற காரணமாயிருந்தது. எனவே நேர்மையாக பணி செய்ய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த சாதனை வெற்றிக்கு அடித்தளமாக இருந்து VCC ஆசிரியர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பேசினார். விழா ஏற்பாடுகளை VCC ஆசிரியர்கள், அலுவலர்கள் செய்திருந்தனர். எப்படி நமச்சிவாயம் வந்து நேர்மையான முறையில் மெரிட்ல எடுத்தாரோ, நீங்க ஒரு ரூபா கூட காசு செலவு பண்ணாம ஒரு முக்காவாசி முக்காவாசி ஏழை மாணவன் எல்லாம் அப்ப முக்காவாசி ஏழை மாணவன் வந்து செலக்ட் ஆகினா எப்படி கவர்மெண்ட்ல நேர்மையா லஞ்சம் வாங்காம எடுத்தனால்தான் நீங்க செலக்ட் ஆகணும். அப்ப நீங்க எப்படி ஒரு ரூபா செலவு பண்ணாம பிசி ஆகிக்கணும்? நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 100 ரூபாவும் 8 லட்சம் வாங்கக்கூடாது. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நீங்க நேர்மையா இருக்கும்.